நண்பர்களே வணக்கம். போன இதில் வந்து பார்த்தீங்கன்னா, போன காணொலியில் என்ன சொல்லியிருந்தோன்னா, நம்ம சேஃப்டி பெல்ட்ஸ்னா என்ன, அதை பற்றி ஒரு சின்ன தொடக்கமாக நம்ம வந்து ஆரம்பிச்சிருந்தோம். எவ்வளோ அதை பற்றி ஒரு சின்ன ஒரு தொடக்கமாக எப்படி வந்து ஒரு சின்ன அடிப்படை புரிதலுக்காக அதை பற்றி எல்லாம் அவ்வளோ சொல்லியிருந்தேன். அடுத்து அதுக்கு அதே இதில் வந்து அடுத்த இது பார்ப்போம். என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த ஒன் ஆஃப் டாப் ஒன், ஒன் ஆஃப் டாப் டூன்னு ரெண்டு டைப் ஆஃப் சென்சார் இது இருக்குது. நம்ம எப்படி வயரிங் பண்ணுறோம், அந்த என்ன சொல்லுவாங்க, எப்படி கான்ஃபிகர் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் அது மீனிங்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம. ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்னா, இந்த போன இதில் வந்து கனவுல சொல்லியிருப்பேன் நான், ரெண்டு விதமான சேஃப்டி இது இருக்குது, சிஸ்டம் இருக்குது அப்படின்னு சர்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அது வந்து ஒன்று வந்து சில் லெவல், சேஃப்டி இன்டிகேட்டர் லெவலு, அடுத்து வந்து பர்ஃபார்மன்ஸ் லெவல் பிஎல். ஸோ அது ரெண்டுக்கும் வந்து எக்ஸாக்டான இது சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், அதுதான் இந்த இது. ஒன்று வந்து ஐஇசி 61508 2010, இன்னொன்று வந்து ஐஎஸ்ஓ, ஓகேங்களா, ஐஎஸ்ஓ 13849 2015. ஸோ இதுதான் அந்த எக்ஸாக்ட் நம்பரு. போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான் இதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு. இதை வந்து நீங்கள் உங்களோட இதுக்கு வந்து அடுத்து ஃபர்தராக தேவைன்னா இதை பற்றி நீங்கள் வந்து போட்டு பார்த்து தெரிஞ்சுங்க, படிச்சுங்க. ஸோ இதுதான் பேசிக்காக சில் லெவலோட சர்டிஃபிகேஷன் நம்பரு, அது பிஎல் லெவலோட சர்டிஃபிகேஷன் நம்பரு. ஸோ இதுதான் அது. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட டாபிக் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒன் அவுட் ஆஃப் டூ என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு என்ன பேசிக்காக புரிஞ்சுக்கணும்னா, உங்களுக்கு வந்து ஒன் அவுட் ஆஃப் ஒன் அப்படின்னா ஒரு டிவைஸ், அதாவது ஒரு ஈஸ்டாப் அப்படிங்கிறது ஒன், ஓகேங்களா. அந்த ஈஸ்டாப்க்கு எத்தனை ஒயர் வரும், ஓகேங்களா. ஒரு சிங்கிள் இன்புட் வருது அப்படின்னா ஒன் அவுட் ஆஃப் ஒன், அதுவே வந்து ரெண்டு இன்புட் வருதுன்னு வச்சுங்க, அதே ஈஸ்டாப்க்கு அது ஒன் அவுட் ஆஃப் டூ, அவ்வளோதான் அதோட மீனிங்கு. ஒன் அவுட் ஆஃப் ஒன்னுனா எப்போதுமே சிங்கிள் இன்புட் தான், ஓகேங்களா. ஒன் அவுட் ஆஃப் டூனா ரெண்டு இன்புட் வருது. இதுதான் வந்து பேசிக் கான்செப்டு. ஸோ நம்ம வந்து இப்போ 68 பார்க்கலாம், ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி இந்த டேபிள் பார்த்துங்க. இந்த டேபிள் என்ன சொல்ல இருக்காங்கன்னா, அதே தான் சொன்னால் சொல்ல வந்திருக்காங்க. இந்த ஒன் அவுட் ஆஃப் ஒன்னுனா சிங்கிள் இன்புட்டு. இந்த ஒன் அவுட் ஆஃப் ஒன்னை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த சில் லெவன் பிஎல் லெவன் சொன்னால் அதை வந்து பேசிக்கான லெவல் தான் இருக்கும். இப்போ என்ன மீனிங்னா, ஒரு இன்புட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான பேசிக் உங்களுடைய வந்து சேஃப்டி லெவல் பார்த்தீங்கன்னா பேசிக்கான லெவல், அதாவது சில் டூ, இதை வந்து பிஎல் வந்து ஏ அந்த மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் ரெண்டு இன்புட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட சேஃப்டி லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை தான் அந்த டேபிளில் போட்டிருக்காங்க, ஜஸ்ட் பார்த்துங்க. இப்போ நம்ம சென்சாரோட இதுக்கு வந்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்ன மாதிரி ஒன் அவுட் ஆஃப் ஒன் அப்படின்னா ஒரே ஒரு இன்புட்டு, ஓகேங்களா. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு இன்புட் கனெக்ட் பண்ணிச்சிட்டாங்க, எனக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுறேன். இதை பாருங்களேன், இதில் வந்து டிஏஏ A0 A1 A2 A3, இங்கே வந்து B0 B1 B2 B3, டோட்டலாக பாருங்கள் எத்தனை இருக்குது, 8 நம்பர் கொடுத்துருக்காங்க. அதாவது நார்மல் டிஜிட்டல் இன்புட் மாரி பார்த்தீங்கன்னா 8 டிஜிட்டல் இன்புட் இருக்குது. ஆனால் ஏன் வரிசையாக வந்து 0 1 2 3 4 5 6 7 8 கொடுக்காமல் ஏன் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒன் அவுட் டாப் ஒன்னாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 0 ஒரு ஒன் அவுட் ஆஃப் ஒரு இன்புட் ஆகும், இந்த பி ஒரு இன்புட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ மொத்தம் 8 இன்புட்டுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இதுவே நான் என்ன சொன்னேன், ரெண்டு இன்புட் வரும் ஒன் அவுட் ஆஃப் டூ அப்படின்னா, அப்போ ரெண்டுன்னு அர்த்தம்னா என்ன அர்த்தம், மொத்தமாகவே 4 சேனல், அதாவது 4 தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா ஒரு ஒருத்துக்கு 2 வயர் வரும். ஸோ அதுதான் இந்த கான்செப்ட். அப்போ என்ன அர்த்தம், இந்த 0 8 இந்த 0 B0 பார்த்தீங்கன்னா ஒரு பேரு, A1 B1 ஒரு பேரு, A2 B2 ஒரு பேரு, A3 B3 ஒரு பேரு. ஸோ இதுதான் வந்து ஒன் அவுட் ஆஃப் டூ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஒயரும் A0 B0 கொடுக்கறது தான் ஃபஸ்ட்டு பேர். ஸோ அப்போ 4 வந்து டிவைஸ், உங்களோட டிவைஸை வந்து கனெக்ட் பண்ணலாம் ஒன் அவுட் ஆஃப் டூவை கனெக்ட் பண்ணிங்கன்னா. இதுவே வந்து ஒன் அவுட் ஆஃப் ஒன்னாக கனெக்ட் பண்ணிங்கன்னா 8 டிவைஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் பேசிக்கான கனெக்ட் பண்ணுறதுக்கான இது. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டு டைப் ஆஃப் வந்து சீமன்ஸ் வந்து நீங்கள் பவரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து இன்டர்னல் பவரே எடுத்து யூஸ் பண்ணலாம், அது இந்த VS1ங்கிறது பார்த்தீங்கன்னா சீமன்ஸ் PLC அந்த மாடுல்லே இருக்கும். அந்த பவரை எடுத்து நீங்கள் உங்களுடைய டிவைஸ் கொடுத்து திரும்ப வந்து நம்மளுடைய இன்புட்டு சேனலில் கொடுக்கறது தான் வந்து இன்டர்னல் பவர் சப்ளை, யூஸிங் இன்டர்னல் பவர் சப்ளை, ஓகேங்களா. இங்கே வந்து ரெண்டு A0 ஒரு இன்புட்டு, B0 இன்புட் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதுவே பாருங்கள், இது அடுத்து வந்து வெளியிலேருந்து பவர் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது ரெண்டு டிஃப்ரென்ஸ், இது வந்து எக்ஸ்டர்னல் சென்சார் சப்ளை, அது வந்து இன்டர்னல் சென்சார் சப்ளை. ஸோ இதுதான் வந்து மெயினாக டிஃப்ரென்ஸு. இப்போ வந்து இது வந்து எல்லாத்துக்கும் காமன், அதாவது ஒன் அவுட் ஆஃப் டூக்கும் இதே மாதிரி தான், ரெண்டுமே கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, ஒன் அவுட் ஆஃப் ஒன் பார்த்துருக்கோம், அடுத்து ஒன் அவுட் ஆஃப் டூ பார்க்கலாம்.
இந்த ஒன் அவுட் ஆஃப் டூ பாருங்க, நான் சொன்ன மாதிரி வந்து ரெண்டு இன்புட், அதாவது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஏ ஜீரோ கணக்கு பிஜிஓ கணக்கு வைக்காங்க, சிங்கிள் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் சென்சாரே எடுத்து வந்து ரெண்டு சேனலுக்கும் கொடுத்துட்டு அதை வந்து ஒன் அவுட் ஆஃப் டூவாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது ஒரு டைப்பு. இதில் நான் சொன்ன மாதிரி இந்த இன்டர்னல் பவர் சப்ளைவா இல்லை எக்ஸ்டர்னல் பவர் சென்சார் சப்ளைவா, இன்டர்னல் சென்சார் சப்ளைவா எக்ஸ்டர்னல் சென்சார் சப்ளைன்னு சொல்கிறது தான் ரெண்டு டைப் ஆஃப் போட்டிருக்காங்க. அதில் அடுத்தது வந்து இதுதான் அடுத்தது முக்கியமானது, ஒன் அவுட் ஆஃப் டூ ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா இருக்குது, ஆஃப் இண்டிபெண்ட் ஈக்குவலன்ட் சென்சார் இருக்கு. இந்த ஈக்குவலண்ட் சென்சார் என்ன மீனிங் அப்படின்னா, ஒன் அவுட் ஆஃப் டூ ரெண்டு இன்புட்டு ரெண்டுமே ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஈக்குவலண்ட்னா என்ன மீனிங்னா, ரெண்டுமே என்சிஆர் இருக்கும் இல்லை ரெண்டுமே இன்வால்வாக இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் ஈக்குவலண்ட் சென்சார். ரெண்டு இண்டிபெண்டன்ட் சென்சாரை ஓகேங்களா, ரெண்டு இன்புட் இண்டிபெண்ட் இன்புட்டு ரெண்டுமே என்ஓ கொண்டாந்து இந்த சேனலில் கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து ஒன் அவுட் ஆஃப் டூ ஈக்குவலண்ட்டு. ஓகேங்களா, இதுவே வந்து ஒரு என்ஓ ஒரு என்சி கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒன் அவுட் ஆஃப் டூ நான் ஈக்குவலண்ட், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. இப்போ வந்து ஈக்குவலண்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி இன்டர்னல் சென்சார் சப்ளை, இது வந்து எக்ஸ்டர்னல் சென்சார் சப்ளை. ஓகேங்களா, இப்போ அடுத்தது வந்து அதே தான் ஒன் அவுட் ஆஃப் டூவில் வந்து த்ரீ ஒயர் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் பேசிக்காக ஞாபகம் வச்சுங்க நான் ஈக்குவலண்ட் ஓகேங்களா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு வந்து என்போ ஒரு வந்து என்சி, ஸோ அதான் டிஃப்ரெண்ட்டு. இது வந்து இன்டர்னல் பவர் சப்ளை எக்ஸ்டர்னல் பவர் சப்ளை யூஸ் பண்ணுவாங்க. கான்செப்ட் வந்து என்ன, ஒரு என்ஓ ஒரு என்சி. ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் இன்புட்டை யூஸ் பண்ணுறது தான் நான் ஈக்குவலண்ட்டு. சேம் ஒரே மாதிரி இருக்க என்ஓவில் என்சி யூஸ் பண்ணுறது வந்து ஈக்குவலண்ட்டு. ஒரே ஒரு இன்புட் யூஸ் பண்ணால் ஒன் அவுட் ஆஃப் ஒன்று, ரெண்டு சிக்னலை யூஸ் பண்ணால் ஒன் அவுட் ஆஃப் டூ, அவ்வளோதான் பேசிக் கான்செப்ட். இதில் இதில் மூணே மூணு கன்ஃபிகரேஷன்லாம் நீங்கள் பண்ண முடியும். அந்த மூணு எப்படி பண்ணுறதுங்கிற வந்து நம்ம பிஎல்சியில் ஒரு மாடல் ஆட் பண்ணி காமிக்கிறோம்.